மேலே அளவு கடந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் தான் அது அவருடைய அருளாக மாறும். நாளையிலிருந்து உங்களுக்கு ஒரு வேலை தாங்க, சொல்லிடலாமா என்ன வேலைன்னு? டோர் திறக்க மாட்டேங்குது, திறக்க மாட்டேங்குது, திறக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா கருணைன்றது அந்த சாவி, திறந்துட்டுனியா ஈஸியாக திறந்துடலாம். உணவு ஒருத்தன் கொடுக்குறானா அவன் உயிரவே கொடுக்கறதுக்கு சமமாக. கண்ணை மூடிட்டு கனவு கண்டுட்டுருக்கீங்க, கண்ணை திறந்துட்டு கனவு கண்டுட்டுருக்கீங்க, ரெண்டும் ஒன்று தான், பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. அப்படி இருக்கணும் பக்தி, சரணாகதி நிலை உச்சத்தில் இருக்கணும். மிகப்பெரிய ஆசைலாம் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுப்போம், மிகப்பெரிய ஆசைனா நம்ம சினிமாவில் பெரிய ஹீரோவாக நடிக்கிறது, ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு போகிறது. சின்ன சின்ன ஆசைன்றது என்ன? எனக்கு யாராவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்றது சின்ன ஆசை. நாளைக்கு நான் பிரதமர் ஆகணுன்றது என்ன சின்ன ஆசையாது? அந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னாவே ஆன்மா உங்களை வாழ்த்தி விட்டது என்ற அர்த்தம். உங்கள் ஆன்மாவை சுற்றி ஆன்ம கர்மாக்கள் நிறையா இருக்குது, உடல் கர்மா ஆன்ம கர்மா ரெண்டு இருக்குது. ராமான்னு சொன்னோன்னே அவன் போயிருக்கான், ஒரு கோடி முறை ஸ்டார்ட் பண்ணலாம், போய் உட்காந்து ராமா 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 இந்த இவன் இப்படி கூப்பிட்டதில் 50-60 டைம் கூடும்போது இறங்கி ஓடி வந்துட்டார் அவர். என்னடா இந்த இப்படி கூப்பிட்டுருக்கிறான். அப்போ என்ன, ஒரு கோடி முறை கூப்பிட வேண்டும்ன்றது நோக்கம் கிடையாது அவங்களுக்கு. நீ எவ்வளோ வேகமாக எவ்வளோ வலிமையாக கூப்பிட்றீங்க, எத்தனை டைம் கூப்பிடும்போது ஆத்மார்த்தமாக கூப்பிட்டீங்க. அவன் பாருங்கள் ராமா உன்னை பார்த்தே ஆகணுன்ற வெறியில் வருது அந்த ராமா, அந்த வார்த்தை ராமா தாங்க. அந்த ராமா ராமா அப்படின்னமா உங்களுக்கு என்ன தெரியுது, வந்திருப்பா ஃபீல் ஆகுதா இல்லையா? அதான் மறைபொருள். ராமா அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது என்ன, ஐயோ வந்திருப்பா அப்படின்ற மறுபடியும் என்ன, ராமா ராமா நம்ம ஃபீல் பண்ணி கூப்பிட்றான். இதுக்கு மேலே வரலன்னா நம்ம தப்பாகி போகிறோன்னு இறங்கி வந்துட்டார் அவர். என்னடா உனக்கு என்னடா கீழ்றானா கொடுக்குறேன்னா தயார் நிலையில் இருப்பதே ஞானம், அனைத்தும் நான் அனைத்தும் தான் அனைத்தும் தான்.
எங்களுக்கு வாரி வழங்கிய வள்ளலே நன்றி நன்றி. நான் தேனி மாவட்டத்தில் இருந்து வரேன். நான் ஒரு அரசு பள்ளியின் ஆசிரியராக பணிபுரிகின்றேன். இந்த பயிற்சி மிக சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஆன்மீக சொற்பொழிவுடா ரொம்ப அந்த சுத்த தமிழில் ரொம்ப ஒரு இதை புரியாத இதில் பேசுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஐயா தற்கால நபர்களுக்கும் அந்த முன்னாடியில் நபர்களுக்கும் விளங்கும் பண்ண எளிய தமிழ் எளிய முறையில் அந்த புரிய வச்சார். அதில்தான் இந்த பயிற்சியோட வெற்றி. இன்னைக்கு வந்து ரியலைசேஷன் என்னதான், இனிமேல் நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் இறைவன் போய் கொடுத்துருந்தேன்னு சொல்லுவோம். இது ஒரு ரியலைசேஷன். எப்படி ஒரு மேக்னட் அட்ராக்ட் பண்ணுதோ அது மாதிரி நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு குவாலிட்டி, பியூட்டிஃபுல் குவாலிட்டி வேணும். அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம குரு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அருளால் அவங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிது. நமக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக ரியலைஸ் ஆகிருக்கும், எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபீலிங் வந்திருக்கும், வெளியே உங்களால் சொல்ல முடிஞ்சிருக்காது. பட் ஆனால் பேசுகிறாங்க, லிட்ரலி நமக்குள்ளே யாரோ பேசுகிறாங்க இல்லையா. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இந்த வேர்ல்டில் இருக்குது அப்படிங்கிறத புரிய வச்சதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். வாடிய பயிர்கள் கண்டதெல்லாம் வாடி நின்று சொன்னார் இல்லைங்களா, வள்ளலார் வீரில் இருக்கும் ஏதாவது செய்யணுன்ற ஆசைகள். இன்றைக்கி வந்து அந்த அனுபவத்தை உணரக்கூடிய வாய்ப்பு கொடுத்த குருநாதர் ஐயாவுக்கு எனது கோடி நன்றி. நன்றி குருவே சரணம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.